தந்தை மகன் தோயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன் உன் வல்லமை இழந்தேனையா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்று முள்ளை எல்லாம் வல்ல இறைவா எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும் மாட்சிக்கு உரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 58 இறை சொற்றொடர்கள் 9-14 முடிய ஆண்டவர் கூறுவது உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதென பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து
வரியோரின் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் உன் மக்கள் பண்டை நூலிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர் தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழும்புவாய் தகர்ந்த மதிலை திரும்ப கட்டிபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய் ஓய்வு நாளின் மறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு நாள் என்றும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆயுதத்தை நாடவோ வேற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்போது மண்ணுலகின் உயிர்விடங்களில் உன்னை வளம் பெறச் செய்வேன் உன் மூதாதையராகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என் தலைவரே என்மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் உம் அடியானின் மனத்தை மகிழ செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிக்கொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 5 உயிருள்ள இறைவார்த்தைகள் 27-32 முடிய லூக்கா எழுதிய நற்செய்தி 5 27-32 முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார்
அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னையின் அருளும் ஆசீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் கிடைப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இல்லம் சந்திக்க வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. அந்த இல்லத்திலே, அந்த குடும்பத்திலே 4 நபர்கள் இருந்தார்கள். கணவன், மனைவி, 2 பெண் குழந்தைகள். எனவே அந்த இல்லத்திற்கு சென்ற பொழுது, அந்த குடும்பத்திலே உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சுவற்றிலே 2 படங்கள் தொங்குவதை பார்க்க நேர்ந்தது. அந்த பிள்ளையிடம், 2 படங்கள் தொங்குகின்றது, அது என்ன என்று கேட்டபொழுது, ஒரு படம் அருமையாக அழகாக இருக்கின்றது, இன்னொரு படம் சற்று சுமாராக இருக்கின்றது, எதற்காக இந்த 2 படங்கள் என்று கேட்டபொழுது அந்த குழந்தை சொன்னது, 2 என்னுடைய தந்தை தான் என்று. 2 படங்களுக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் என்று அந்த குழந்தையிடம் கேட்டபொழுது அந்த குழந்தை சொன்னது, மனிதனாக இருக்கின்ற பொழுது எடுத்த படம் இந்த முதல் படம், என்னுடைய தந்தை ஒரு புனிதனாக வாழ்ந்த பொழுது எடுத்த படம் மற்றொன்று படம் என்று. எனக்கு புரியவில்லையே, சற்று தெளிவாக சொன்னால் நன்றாக இருக்குமே என்று அந்த குழந்தையிடம் கேட்டேன். அந்த குழந்தை சொல்ல ஆரம்பித்தது, என்னுடைய தந்தை ஒரு குடிகாரர், சூதாட்டத்திலே பெயர் பெற்றவர், போதைக்கு அடிமையாக இருந்தவர். எனவே அப்படிப்பட்ட மனிதர், அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடிய எனது தந்தை எப்பொழுது பார்த்தாலும் குடித்து கொண்டே இருப்பார். அந்த குடிதான் அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. எனவே அவர் குடித்து கொண்டே இருப்பதை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே அன்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தோம். இறைவா, இந்த துன்பத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏங்கிக் கொண்டே இருந்தோம். மாலையிலே எங்களுடைய தந்தை தங்களுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது எந்த நிலையிலே வருவார் என்று ஒவ்வொரு நாங்கள் பயந்து கொண்டே இருந்தோம், வேதனைப்பட்டு கொண்டே இருந்தோம். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு நாள் தட்டும் சத்தம் கேட்கின்றது. தனது தந்தை வந்துவிட்டார் என்று என்னுடைய தங்கை ஓடி ஒளிந்து கொண்டாள். எனது தாயானவள் அழுது கொண்டு இன்று என்ன நேரிடுமோ என்று அழுது கொண்டு சமையலறையிலே இருக்கின்றாள். எனவே நான் மட்டும் பயத்துடன் சென்று கதவை துறக்கின்றேன். அங்கே என்னுடைய தந்தை அருமையாக முகம் வலித்து ஒரு இளைஞனைப் போல நின்று கொண்டு இருந்தார். ஆனால் அது எனது தந்தை என்று எனக்கு தெரியாது. நீங்கள் யார் என்று நான் கேட்டேன். என்னை தெரியவில்லையா மகளே, நான் தான் உன்னுடைய தந்தை என்று சொன்னார். என்னுடைய தந்தை இப்படி இருக்க மாட்டார், என்னுடைய தந்தை வெறும் கேவலமாக அசிங்கமாக இருப்பார் என்று அந்த குழந்தை சொன்னது. இல்லை, உண்மையிலேயே நான் தான் உன்னுடைய தந்தை என்று சொன்னவுடனே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு தனது தந்தையை கட்டி தொலைவி ஆனந்த கண்ணீர் விடைக்கின்றார்.
எனவே தாயானவள் அங்கிருந்து ஓடோடி வருகின்றாள் தங்கையும் யார் என்று ஓடோடி வருகின்றாள் யார் என்று பார்ப்பதற்காக எனவே தன்னுடைய கணவன் அங்கே ஒரு இளைஞனாக நிற்பதை கண்டு ஆச்சரியப்படுகின்றார் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார் அந்த இளைய மகளும் ஆச்சரியப்படுகின்றார் எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் மாறினீர்கள் என்று அங்க இருக்கக்கூடிய மனைவியும் குழந்தைகளும் கேட்டபொழுது அவ சொல்ல ஆரம்பித்தார் நான் வேலை செய்துவிட்டு குடிப்பதற்காக அந்த கடைக்கு செல்லுகின்ற பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஆலயத்திலிருந்து திருப்பள்ளி நிறைவேற்றுவது என்னுடைய காதிலே ஒழித்தது எனவே அங்கிருந்து வரக்கூடிய ஒரு வசனம் என்னுடைய காதிலே ஒழித்தது அது என்னவென்றால் அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் எனவே இந்த தீய நெறியிலிருந்து விடுதலை அடைந்து என்னுடைய பிள்ளையாக நீ மாறினாய் என்றால் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் இந்த தீய நெறியிலிருந்து நீ விடுதலை அடை நீ என்னுடைய மகன் எனக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று அந்த குரல் ஒழித்தது எனவே அந்த குரல் ஒளி எனக்குள்ளே சொன்னது போன்று அல்லது எனக்காகவே உரைத்தது போன்று இருந்தது எனவே அந்த கடைக்கு செல்வதை தவிர்த்து விட்டு நான் இல்லத்திற்கு வந்தேன் என்று அந்த குழந்தை தன்னுடைய தந்தையினுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த அருமையான அந்த நிகழ்வை சொன்னதாம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மனிதனும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று வகையான அழைப்பு ஒரு மனிதனுக்கு உண்டு தாயின் கருவறையிலே ஒரு மனிதன் அழைக்கப்படுகின்றான் இரண்டாவதாக ஒரு மனிதனாக அழைக்கப்படுகின்றான் மூன்றாவதாக ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவளாக அழைக்கப்படுகின்றான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் பார்த்தோம் என்றால் சுங்கச்சாவலிலே அமர்ந்திருக்கக்கூடிய லேவியை இறைவன் அழைப்பு விடுக்கின்றார் இந்த லேவி மத்தேயுவை பார்க்கின்ற பொழுது யூத சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த அவர் வரி தண்டுவோர் வகுப்பை சார்ந்தவர் எனவே அப்படிப்பட்ட வரி தண்டுவோர் வகுப்பை சார்ந்த இந்த மத்தேயு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரோமை அரசுக்கு வரி தண்டு பணியிலே இந்த மத்தேயு ஈடுபட்டு கொண்டு இருந்தார் எனவே அப்படிப்பட்ட மனிதரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த பாவிகள் என்று அழைக்கப்பட்ட அந்த மத்தேயுவை இறைவன் என் பின்பற்றி வா என்று அங்கே சொல்லுகின்றார் எனவே அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனை மத்தேயு பின்பற்ற ஆரம்பிக்கின்றார் எனவே என்னுடைய வாழ்வு இப்படிப்பட்டு இருக்கின்றது என்னுடைய அழைத்தல் இப்படி ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தனிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்றார் எனவே அதை உணர்ந்த ஆண்டவர் இயேசு அவரை அருமையாக ஒரு புனிதனாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார் அதைத்தான் மனிதனை புனிதனாக வாழ்வதற்கு இறைவன் விடுக்கும் அம்புதான் ஓர் அழைப்பு என்று அருமையாக சொல்லப்படுகின்றது எனவே அப்படிப்பட்ட மனிதரை பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை மத்தேயுவை இறைவன் அழைப்பு விடுக்கின்றார் ஒரு புனிதனாக வாழ்வதற்கு எனவே இறைவன் நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் கடவுள் தகுதியானவர்களை ஒருபோதும் அழைக்கவில்லை மாறாக அழைத்தவர்களை தகுதி உள்ளவளாக்க இறைவன் அழைக்கின்றார் நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் பெயர் சொல்லி அழைக்கின்றார் எனவே நம்மையும் பெயர் சொல்லி அழைத்த தகுதியுள்ள மனிதனாக இறைவன் வாழ அழைப்பு விடுக்கின்றார் ஒன்று கொரிந்தியர் 7:17 நாம் பார்த்தோம் என்றால் இறைவன் ஒரு மனிதரை எப்படி அழைக்கின்றார் என்பதை புனித பவுலுடையார் அருமையாக சொல்லுகின்றார் 1 கொரிந்தியர் 7:17 எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவரவருக்கு பகிர்ந்தளித்த கொடையின்படியும் அவர் விடுத்த அழைப்பின்படியும் வாழட்டும் எனவே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடைதான் இந்த அழைப்பு எனவே பகிர்ந்தளித்தவாறு அவர்கள் அந்த அழைத்தலுக்கேற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று பவுலுடையார் அருமையாக சுட்டிக்காட்டி அதே போன்று 1 கொரிந்தியர் 7:20 ஒவ்வொருவரும்
மனித தன்மையிலிருந்து ஒரு புனிதனாக தெய்வீக தன்மைக்கு வாழ்வதற்கு இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். எனவே இந்த 40 நாட்களும் நான் எப்படிப்பட்ட மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அழைத்திலுக்கேற்ற வாழ்வு நான் இந்த சமுதாயத்திலே என்னுடைய குடும்பத்திலே நான் செய்யக்கூடிய அந்த பணி நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்ப்போம், தொடர்ந்து இப்பள்ளியிலே மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அந்த நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வார். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கி புகழ்ச்சி பலியேற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கை ஆக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்க செய்கின்றே. அதனால் பக்தி உள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாட்மியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவேற செய்தருளும் தந்தையே உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் எமது பங்கிலே பணியாற்றிய புனித அருளானந்தர் அருள் பணியாளர் வீரமா முனிவர் அருள் பணியாளர் அந்துவான் பிரான்சுவா ரிகார்டி இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயன் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்டியும் என்றென்றும் உமக்கு
கர்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுள்ளுலையில் நீருவதே போல மண்ணுலையிலும் உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை மேலிருந்து எங்களை விடுவித்தருள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களை கழிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். தண்டனைக்கு உள்ளாக்காமல் மதி பரிவிறக்கத்த உள்ளத்துடன் பாதுகாத்திட அருமந்தாக்கிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர்,
இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயன் அவர்கள் புனிதர் பட்டம் பெற மன்றாடுவோம். மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த நீர் இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயனை தேர்ந்தெடுத்தேன். இவர் வழியாக மது பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமலும் இறையடியாராக வாழ்ந்த இவரை தாயாம் திருச்சபை விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவி சாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடும் இடம் கேட்கும் வரங்களே. எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வேணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை பகல் ஒரு மணிக்கு மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது. இறை மக்களும் அன்னையினுடைய பக்தர்களும் திருப்பலியை கண்டு பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் பயணிகள் தங்குவதற்கு வசதியாக அறைகள் உண்டு. எனவே பக்தர்கள் அந்த அறையிலே தங்கி பயனடைந்து அன்னையினுடைய அருளையும் ஆசிரியம் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 21/3/2021 முதல் 27/3/2021 வரை தவக்கால தியானமாக இறை மக்களுக்கும் பக்தர்களுக்கும் நமது ஆலயத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கப்புச்சியன் தந்தையர்கள் அந்த ஒரு வார தியானத்தை வழிநடத்துவார்கள். காலையில் இல்லம் சந்திப்பார்கள், மாலையிலே தியானமும் திருப்பலியும் நடைபெறும். 27/3/2021 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை தியானமும் ஒப்புரவு வழிபாடும் நடைபெறும். எனவே இறை மக்களும் பக்தர்களும் இந்த தியானத்திலே பங்கு கொண்டு பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை ஆரோக்கிய மாதா திருத்தல திருப்பலியை மாதா டிவியிலே கண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, இந்த ஆரோக்கிய மாதா திருத்தலமானது 346 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 1674 ஆண்டு முதல் இந்த திருத்தலத்திலே கிறிஸ்துவர் எழுந்திருக்கின்றார்கள். இந்த திருத்தலமானது 3 நிர்வாகங்களிலே இருந்திருக்கிறது. 1764 1756 வரை சேசபையை சேர்ந்த குருக்கள் இங்கே பணியாற்றியிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே 1680 முதல் 81 வரை புனித அருளானந்தரே இங்கே பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கின்றார். அதன் பிறகு 1717 முதல் 1720 வரை இங்கே பங்கு தந்தையாக இருந்தவர்
ஃபாதர் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படும் பீர்மா முனிவர். அவர் காலத்திலேதான் இந்த மாதா சுரூபத்தை பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வந்து இந்த பீடத்தை கட்டி அன்னைக்கு ஆரோக்கிய மாதா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கின்றார். 1756 முதல் 1845 வரை இந்த பங்கை பராமரித்தவர்கள் கோவா மறை மாவட்டத்தை சேர்ந்த ஆயரவர்கள். அவர்கள் காலத்திலே இந்த முன்பகுதியான ஆலயத்தின் முன்பகுதியானது கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1845 முதல் 99 வரை இந்த திருத்தலமானது பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தோடு இணைந்திருந்தது. அவர்கள் காலத்திலே இந்த ஆலயத்து இருமறையிலும் அவர்கள் ஆலயம் கட்டியிருக்கின்றார்கள். 1850 ஆண்டு இதை பார்க்கும்போது இந்த ஒரே திருத்தல கோயிலிலே மூன்று நிர்வாகம் மூன்று கட்டடக்கலைகள் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் இந்த பீடத்தை கட்டியது, இந்த டூமெல்லாம் கட்டியது இத்தாலி மாடலிலே, முன்பகுதியை கட்டியது போர்ச்சுகீஸ் மாடல், பக்கவாட்டில் இருக்க இரு பகுதியை கட்டியது ஃப்ரெஞ்சு மாடல். ஒரே கோயிலிலே மூன்று கட்டடக்கலைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 1899 ஆண்டு கும்பகோணம் மறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே 1904 ஆண்டு முன்னாள் முகப்பில் உள்ள 87 அடி உயரமுள்ள கோபுரமானது கட்டப்பட்டது. அந்த கோபுரத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது அந்த கோபுர சுவர்களிலே வரலாற்று குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இயேசுல அன்புள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த கோயிலில் என்ன சிறப்பு, என்ன புதுமைகள் நடக்கிறது என்றால், பல ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்கள் அன்னையின் மன்றாட்டினாலும் பரிந்துரையினாலும் குழந்தை வரம் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் திருமண வரன் வேண்டி மன்றாடுபவர்களுக்கு திருமண வரன் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. மேலும் பிள்ளை சூனியம் செய்வினை போன்ற தீவினைகளால் துன்பப்படுபவர்கள் இங்கே வந்து அவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். எனவே இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு நீங்களும் வாருங்கள், அன்னையின் ஆசி பெற்று செல்லுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருப்பலியிலே ஒரு அருமையான மரவரை ஆற்றியவர் நம்முடைய உதவிப்பங்கு தந்தை கார்மேல் சபையைச் சேர்ந்த ஃபாதர் ஸ்டீஃபன் அவர்கள். எனவே அவருக்கு நம்முடைய நன்றி கரோல் எழுப்பிச் சொல்லுவோம். இந்த திருப்பலியிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜபித்தவர் அருள் தந்தை அலெக்ஸ் அவர்கள். இவர் சேசபையை சேர்ந்தவர்கள். எனவே அவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக, ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை நெருங்கி வந்துள்ள மக்களோடு கனிவுடன் இருந்தருள்ளும் இவ்வாறு மத பராமரிப்பில் நம்பிக்கை வைப்போரை தீங்கும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது.